ஹாய் நண்பா, வணக்கம். அண்ட் இன்னைக்குரிய டாபிக் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மினாக்ஸ்டைல் எப்போ உருவானது, அதை அப்ளை பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சைடில் திட்டுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்ஆர் ஹெச்டி. வாங்க இன்னைக்குரிய டாபிக் பார்க்கலாம். மினாக்ஸ்டைல், இந்த மினாக்ஸ்டைல் சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கும் போது ஹை பிளட் ப்ரெஷருக்காக தான் இந்த மெடிசன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுற இடத்துல நல்ல ஹேர் க்ரோத் ஆகிறத பார்த்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மினாக்ஸ்டைல் அண்ட் ஃபினாக்ஸ்ட்ரைட் டாப்பிக்கல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க. இந்த சொல்யூஷனில் 5% மென்ஸுக்காகவும் 2% கேர்ள்ஸுக்காகவும் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த மினாக்ஸ்டைலில் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். இந்த மினாக்ஸ்டைலில் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ அங்கே இருக்கும். ஏன்னா அது நம்ம பிளட் வெசல்ஸை ஓப்பன் பண்ணும், விரிவடைய செய்யும். அதனால நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும், அதனால நம்ம ஹேர் க்ரோத் ஆகும். இதை அப்ளை பண்ணுறனால மட்டும் நல்ல ரிசல்ட் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடையாது. மினாக்ஸ்டைல் அப்ளை பண்ணாலும் உங்கள் பிளட்டு போகிற பிளட்டில், அந்த இடத்துக்கு போகிற பிளட்டில் விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அப்படி பிளட் லென்த் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க பயோட்டின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க, விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் பெனிஃபிட் ஆஃப் மினாக்ஸ்டைல், மினாக்ஸ்டைலோட பெனிஃபிட் என்னென்னா, நல்ல ஹேரை பூஸ்ட் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் செகண்ட் பெனிஃபிட்னா, ஹேர் டென்சிட்டியை நல்லா கூட்டும், நல்ல டென்சிட்டி கொடுக்கும். இது மட்டும்தான் பெனிஃபிட் ஆஃப் மினாக்ஸ்டைல். அண்ட் சைடு எஃபெக்ட் ஆஃப் மினாக்ஸ்டைலை பற்றி பார்க்கலாம். சைடு எஃபெக்ட் நிறையவே இருக்குது. மொதல் காமன் சைடு எஃபெக்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். பர்னிங், நம்ம தலையில் வந்து இப்போ கையில் என்ன பட்டுருச்சுன்னா எப்படி காந்தது அது மாதிரி தலையில் காந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இச்சிங், ஹெவியாக சொரியிறது, இச்சிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேர்டு வந்துன்னா ட்ரைனஸ், தலை ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேச்சுரலாகவே நம்ம ஹேரில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், பட் நம்ம மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது அப்படி எதுவுமே இல்லாமல் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது. அண்ட் மேஜர் சைடு எஃபெக்ட், சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் மினாக்ஸ்டைல் என்னென்னு பார்க்கலாம். அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ், நம்ம முகத்தில், கன்னத்துக்கு கீழே, அண்ட் கையில், வேறு எங்கேயாவது பாடியில், வேறு எங்கேயாவது அன்வான்ட் ஹேர்ஸ் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸ், நம்ம ஹார்ட் பீட் ஈவனாக இல்லாமல் அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்வெல்லிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்வெல்லிங்னா ஃபேஸில் ஸ்வெல்லிங் ஏற்படலாம், இல்லாட்டி கையோட ஃபிங்கர்ஸில் ஏற்படலாம், லெக்கோட ஃபிங்கர்ஸில் ஸ்வெல்லிங், வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் பெயின் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. டெசினஸ், திடீர்னு மயக்கம் ஏற்படுறதுக்கு கூட மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுனால வாய்ப்பு இருக்குது. சிவியர் அலர்ஜெட்டிக் ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெம்லெஸ், உணர்வின்மை ஏற்படுறதுக்கு மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மினாக்ஸ்டைலோட சைடு எஃபெக்ட். நீங்கள் மினாக்ஸ்டைலில் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட, இப்போ ஹேர் பிளான்டேஷன் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 6 மந்த் ரெகுலராகவே எடுப்பீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு விட்டுறாதீங்க. அப்படி டக்குன்னு விடுறனால உங்களுக்கு எவ்வளோ க்ரோத் ஆச்சோ அதே அளவு டபுள் டைம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 6 மந்த் யூஸ் பண்ண பிறகு ஆஃப்டர் 7th 8th மந்த் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓன்லி மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் 2 மந்த்ஸுக்கு. ஆஃப்டர் 8th மந்த் கழிச்சு 9th மந்த் 10th மந்தில் ஒன் டே விட்டு ஒன் டே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் 11th மந்த் 12th மந்தில் வீக்லி 3 டைம்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. அண்ட் மினாக்ஸ்டைலுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது மெடிசின் இருக்கானா, கண்டிப்பாக இப்போ வரையும் மினாக்ஸ்டைலுக்கு ஆல்டர்னேட்டாக எந்த மெடிசனும் கண்டுபிடிக்கல. நீங்கள் அப்படி ஆல்டர்னேட்டாக வேணும்னா நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது யோகா பண்ணுங்கள், ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னா ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம், நார்மல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தலைகீழே நில்லுங்க. இப்படி நிற்கும் போது பிளட் வந்து தலைக்கு அதிகமாக பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மினாக்ஸ்டைல் விட்ட பிறகு ரிவர்ஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெச்டி பண்ணிவிட்டேன், நான் மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணல, வெறும் பிஆர்பி மட்டும்தான் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக எக்ஸசைஸ் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கழிச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த மினாக்ஸ்டைல் நீங்கள் 3 மந்த்ஸ் 4 மந்த் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் காமன் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். ஆனால் நீங்கள் இந்த மினாக்ஸ்டைல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ன்னு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரோட்டீன் எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குது, பயோட்டின் எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியனுக்கு எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குன்றதை பார்க்கலாம். நான் வெஜிடேரியன்ஸுக்கு எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குன்றதை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஆர்எஸ்ஆர் ஹெச்டி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன்.
இந்த வீடியோவில் நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக பேசியிருந்தாலும் நான் எங்கேயா ஸ்லாக் ஆகியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இப்போ தான் எடிட்டிங் கற்றுட்ருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.